நம்ம இயக்குநர் ஹெச் வினோத்தோட முதல் படம் சதுரங்க வேட்டை இந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது பெரிய ஆர்டிஸ்டோ பெரிய இயக்குனரோ பெரிய டெக்னீஷியன்ஸோ யாருமே கிடையாது சும்மா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட கன்டென்ட்னாலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி சிட்டி ஏ எல்லா சென்டர்லையும் அடிச்சு நொறுக்கின படம் தான் சதுரங்க வேட்டை இந்த படத்தை பார்க்காதீங்கள கிடையாது குறிப்பாக பாமர மக்கள் இந்த படத்தை பலதரம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கூடுதல் சிறப்பம் பார்த்துருக்கோமே ஸோ அப்படிப்பட்ட சதுரக வேட்டை படத்தோட இரண்டாம் பாகத்தை வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க சில வருடங்கள் சொல்றதை விட பல வருடங்கள் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அந்த படத்தை வந்து ஆரம்பிச்சாங்க சதுரக வேட்டை ரிலீஸ் ஆன சூட்டோட சூடா ஆனா இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் தான் நம்ம ஹெச்சி நோத்து டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சலீம் படத்தை இயக்குன நிர்மல் குமார் தான் ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சூட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைனான்ஸ் பிரச்சனை காரணமா அப்படியே அந்த படம் கிடப்பில் போட்டாங்க அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ அரவிந்த் சாமிக்கு வந்து சம்பள பாக்கி வச்ச காரணத்தால் அவர் வந்து டப்பிங் பேச மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை வச்சு டப்பிங் பண்ணிட்டாங்க சென்சார் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துகள் இப்போ என்ன மேட்டர்னா எல்லா பஞ்சாயத்துகளும் முடிவுக்கு வந்து ஒரு வழியாக இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அறிவிச்சாங்க அது என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த சதுரங்க வேட்டை டூ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் பாருங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஓப்பனிங் இருக்கும் அது காரணம் ரெண்டே விஷயம் இந்த படத்தோட டைட்டில் சதுரங்க வேட்டை டூ அப்படின்னு அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நம்ம ஹெச் வினோத் அப்படிங்கிறதுக்காக தான் சோ நிச்சயமா எப்படி லேட்டா வந்தாலும் எப்போ லேட்டா வந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக ஷியூர் ஹிட் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ இந்த படம் முதல் பாகத்தை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனம் பார்க்க தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்